வெங்கடநாத்யம் ஸ்ரீமதே ராமானுஜாய நகா அனைவருக்கும் சுப்பிரபாத்தம் வருகின்ற உத்தராஷாட நட்சத்திரத்தில் சுவாமி பெரிய முதலியார் என்று அழைக்கப்படும் ஆடவந்தாருடைய திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு சுவாமி தேசிகன் அருளிச் செய்த பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்கலாம் இதோ தேசிக பாசுரம் நீளவந்தென்றி விதிவகையால் நினவொன்றியனாம் மீளவந்தென்னும் வினையுடும் ஒன்றி விழுந்துழலாது ஆழவந்தாரனவென் அருள் தந்து விளங்கு யசீர் அடியோம் படியோ வினி அல் தேசிக பிரபந்தத்தில் அதிகார சங்கிரகத்தில் ஐந்தாவது பாசுரம் நெடுங்காலமாக நாம் சம்சார சாகரத்தில் உழல்கின்றோம் இந்த உலகத்தில் வந்து பிறந்து இறந்து மறுபடியும் பிறந்து இப்படி சுழன்று சுழன்று வருகின்ற நமக்கு ஒரு பாக்ய விசேஷத்தால் பகவத் விசேஷத்தால் தேகாத்ம பிரமம் நீங்கி சத்விஷயங்களை மனத்தில் அறியக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை பெற்று அதன் மூலமாக நல்ல காரியங்களை செய்து வருகின்றோம் இது ஸ்திரமாக நிலையாக இருக்க வேண்டுமல்லவா அதற்காகவே அவதரித்த மகான் ஸ்ரீ ஆளவந்தார் சோழராணி அழைத்தபடி நம்மைப் போல பிரபன்னர்களை ரட்சிப்பதற்காகவே ஆழ்வதற்காகவே சத்சம்பிரதாய சித்தமான சித்தாந்த கிரந்தங்களை அருளி செய்து நாம் இனி எந்த மதத்தின் பின்னால போகாதபடி ரட்சித்த ஸ்ரீ யாமுன முனியனுடைய வழியே நமக்கு நல்வழியாக பாவிக்கச் செய்த ஆழவந்தாருடைய திருவடிகளுக்கு ஒரு பல்லாண்டு பாட வேண்டும் என்று இந்த பாசுரத்தினுடைய சாரார்த்தம் ஆழவந்தாருடைய வைபவத்தை நாம் பார்க்கும் பொழுது நம் சம்பிரதாயத்தில் ஆழ்வார்களுக்குப் பிறகு ஆச்சாரியர்கள் உத்கிருஷ்டமாக உத்கிருஷ்டமான ஸ்தானத்தை பெற்றிருக்கிறார்கள் முதலாவார் மூவரே என்றுமா போலே முதலாழ்வார்களைப் போல மூன்று முனிவர்கள் உள்ளனர் அவர்களாவார் ஸ்ரீமன் நாதமுனி ஸ்ரீமத் யாமுதமுனி ஸ்ரீமத் ராமானுஜமுனி என்பதாக ஆழ்வார்களிலே முதலாழ்வார்கள் தொடங்கி பன்னெண்டு ஆழ்வார்கள் சொல்லப்படுகிறார்கள் ஆச்சாரியர்களிலே ஸ்ரீமன் நாதமுனிகளைத் தொடங்கி ஆச்சாரிய பரம்பரை கூறப்படுகிறது நாதமுனிகளுக்கு பிறகு பல ஆச்சாரியர்கள் நடுவில் இருந்தாலும் சம்பிரதாய பரிரட்சணத்திற்காக பாடுபட்டவர்களாக இம்மூவர் திகழ்கின்றனர் சுவாமி தேசிகனும் ஸ்ரீமத் ரகசியத் திரைசாரத்தில் குரு பரம்பராசாரத்தில் ஸ்ரீபாஷ்யகாரீராக ஆச்சாரிய பரம்பரை என்கிற தலைப்பில் இவ்வாச்சாரியர்களில் ஈஸ்வர முனிகள் பிள்ளை நாதமுனிகள் நாதமுனிகள் பிள்ளை ஈஸ்வர பட்டாழ்வான் ஈஸ்வரபட்டாழ்வான் பிள்ளை ஆழவந்தார் என்று அருளிச் செய்துள்ளார் அதற்குப் பிறகு ஆழவந்தார் ஸ்ரீவாதத்தை ஆசிரயித்தவர்கள் பதினைவர் என்று அவர்களுடைய திருநாமங்களை கூறினார் இவ்வளவு ஏற்றத்தை ஆளவந்தாருக்கு சுவாமி இங்க தந்துள்ளார் இவருடைய உண்மையான திருநாமம் யாமுனேயர் யமுனைத்துரவர் என்பதாம் ஸ்ரீபாஷ்யக்காரர் எத்பதாம் போருஹத்தியான வித்வஸ்த அசேஷ கல்மஷ வஸ்துதா முபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம் என்று அருளிச் செய்துள்ளார் வந்தனம் மிகவும் முக்கியம் என்று வழிகாட்டிய மகான் நம்மி ராமானுசந்தான் காட்டுமன்னார் கோயில் வீரநாராயணபுரத்தில் ஆடி உத்தராடத்தில் கலி நாலாயிரத்தி பதினேழு கிபி தொள்ளாயிரத்தி பதினாறில் அவதரித்த ஆடவந்தாருடைய சரித்தமே ஒரு விலட்சணமானது முதல்ல யாமுனேயர் யாமுனன் என்று எப்படியாக இவருக்கு அந்த நாமகரணம் செய்யப்பட்டுள்ளது என்று பார்த்தோமானார் ஸ்ரீவன் நாதமுனிகள் வடதேச யாத்திரை செய்கின்ற வருகின்றார் கோவர்தனத்தில் எழுந்தருளியிருந்த சமயத்தில் அந்த திவ்ய தேசத்தினுடைய எம்பெருமானுடைய திருநாமத்தை கேட்டு சுயாமுனர் என்று இவருக்கு நாமகரணம் பண்ணாராம் இதற்கு என்ன பொருள் என்றார் எப்பொழுதும் யமுனைக்கரையே வாசமாக கொண்டுள்ளவன் கண்ணன் யமுனை துறைவன் என்றே அழைக்கப்படுகிறான் ஆக யாமுனே கண்ணன் கண்ணனுடைய திருநாமத்தை இவருக்கு இட்டதா அப்படின்ற வரலாறு கூறுகிறது சுவாமி தேசிகனும் விகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிஹ்மகஸ்பர்ஷே யத்த கிருஷ்ண கிருதாதரஹா என்று முனியை வணங்குகிறார் ஆழவந்தார் ஆழவந்தார் என்று சொல்றோமே அதற்கு எப்படியாக இந்த பெயர் ஏற்பட்டது அவருக்கு இந்த வரலாற்றையும் நாம் கொஞ்சம் அனுபவிக்கலாமே ஆழவந்தாருக்கு ஒரு ஆச்சாரியன் ஒரு குரு அவருக்கு மகாபாஷ்ய பட்டர் என்று பெயர் அவரிடம் சாஸ்திரங்களை கற்று வந்த பொழுது அந்த காலத்தில் சோழராஜாவின் ஆஸ்தான பண்டிதனான ஆக்கியாழ்வான் அதாவது கோலாகலன் என்பவருக்கு அனைத்து வித்வான்களும் பிரதி வருஷம் கப்பம் கட்டுவது வழக்கம் அதற்காக தன் குருவான பட்டருக்கு ஓர் ஓலை ஒரு கடிதம் வந்தது யாவனருக்கு அதை பார்த்தவுடனே கோபம் வந்தது அந்த ஓலையை கிழித்தெறிந்து இவர் ஒரு ஸ்லோகத்தை எழுதி அனுப்பினாராம் அந்த ஸ்லோகம் நவயங்கவயஸ்து கவயஸ்து நவயங்கேவல கேவல தந்திரபாரகாக அபிது பிரதிவாதிவாரண பிரபலஆட்டோபவிபாட்டனக்ஷமாகா என்பதாம் நாங்கள் வெறும் கவிகள் மட்டுமல்லோம் வெறும் சாஸ்திர நிபுணர்கள் மட்டுமல்லோம் பிரதிவாதிகளான யானைகளைப் போன்றவர்களின் மதத்தை அந்த செருக்கை அடக்கவும் வல்லோம் என்று இதனுடைய பொருள் இதை பார்த்தவுடனே அரசனும் ஆக்கியாழ்வானும் வெகுண்டன் இது என்னடா இது வம்பா போச்சு இவ்வளவு தைரியமாக யார் எழுதி அனுப்பினார் என்று பார்த்தார் ஆனா அந்த ராணி ரொம்ப சந்தோஷப்பட்டாள் ஆஹா இந்த ஆக்கியாழ்வானை அடக்கவல்ல ஒருவர் இருக்கிறார் என்று உடனே அரசனிடம் முறையிட்டால் அந்த பண்டிதனை ராஜமரியாதையுடன் அழைத்து வரச் செய்யுங்கள் என்று அரசனும் அவ்வாறே ஏற்பாடுகள் செய்தான் யாமுணாச்சாரியரும் பல்லக்கில் ஏறி அமர்ந்து நவயங்கவயஸ்து என்ற ஸ்லோகத்தை கூறிக்கொண்டு ராஜபவனத்தை வந்தடைந்தார் யாமுனர் வாதம் செய்வதற்கு முன்பும் ஒரு ஆச்சரியமான ஸ்லோகத்தை அருளிச் செய்துள்ளார் ஆசைலாது அத்ரி கன்யா என்பதாக உத்கோஷித்தார் பார்த்தாள் அரசி வியந்தாள் அவருடைய தோற்றம் நடைபாவனைகளை வைத்து இவர் மகா பண்டிதர் என்று நிச்சயித்து அரசனிடம் சுவாமி இவரை வாதத்தில் ஜெயித்தால் தாங்கள் பாதி ராஜ்யத்தை தருவீர்களா என்று அரசனும் சம்மதித்தான் வாதமும் ஆரம்பமாயிற்று யாமுனர் மூன்று கேள்விகளை கேட்க அந்த ஆக்கியாழ்வான் பதிலே அளிக்கவில்லை இவரே அந்த கேள்விகளுக்கும் பதில் அளித்தார் அதன் பிறகு அரசி அந்த யாமனரை பார்த்து என்னை ஆளவந்தீரோ என்று மிக மகிழ்ச்சியுடன் கூற அந்நாள் தொடங்க இந்நாள்துறம் அந்த சிறப்பு பெயரை பெற்று விளங்கினார் யாமுனர் பிறகு பாதி ராஜ்யம் கிடைத்தது அதன் பிறகு ராஜபோக அனுபவத்தினாலே எல்லாவற்றையும் மறந்து இருக்கின்ற சமயத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய மனோரசத்தை பூர்த்தி பண்ண முடியாத நிலையிருக்கிற உயக்க கொண்டார் தன் சீடரான மணக்கால் நம்பியனிடம் அந்த பொறுப்பை அளித்தார் அவரும் ரொம்ப சாதுரியமாக விவகரித்து திரும்ப ஆழவந்தாரை ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஈடுபட வைத்தார் என்பது சரித்திரத்தின் சொருக்கு பிறகு ஆளவந்தார் ஆழ்வார் திருநகர் எழுந்தருடி நம்மாழ்வார் திருவடியில் திகழ்கின்ற பவிஷ்யதாச்சாரியரையும் சேவித்துவிட்டு திருவரங்கம் எழுந்தருடினார் ஸ்ரீ விசிட்டாத்வேத சித்தாந்த கிரந்தங்களை காலக்ஷேபம் செய்து வைத்து வந்தார் இந்நடுவில் யோகாச்சாரியரான ஸ்ரீ குருகை காவலப்பனிடத்திற்கு சென்றபோது அவர் வந்து இவரை பார்க்கவே இல்லை அவர் யோகாசனம் பண்ணிண்டே இருந்தார் ஆனால் அந்த குருகை காவலப்பனுடைய ஹிருதாரவிந்தத்தில் இருக்கின்ற எம்பெருமான் எட்டி எட்டி பார்த்தாராம் இதை பார்த்தவுடனே குருகை காவலப்பன் சொன்னாராம் சொட்டை குலத்தவர்கள் இங்கு யாராவது வந்திருக்கிறார்களோ என்று கேட்டாராம் அடியேன் ஆடவந்தார் வந்திருக்கிறேர் என்று பதிலளித்தாராம் குருகைக் காவலப்பனம் சட்டமர்ஷண கோத்திரோத்பவர்களிடம் எம்பெருமானுடைய அந்த வாத்சல்யத்தை விவரித்து பின்பு யோகாபியாசத்தை உபதேசிக்கிறேன் என்று சொன்னாராம் ஆளவந்தாருக்கு பிரதானமாக ஐந்து சிஷியர்கள் பெரிய நம்பி திருக்கோட்டியூர் நம்பி திருமல நம்பி திருமாலையாண்டாம் திருவரங்க பெருமாள் அரையர் மொத்தம் எட்டு கிரந்தங்களை ஆளவந்தார் அருளி செய்துள்ளார் ஜகதாச்சாரியராக எம்பெருமானார் விளங்குவதற்கு பிரதான காரணபூதர் ஸ்ரீ ஆளவந்தார் தான் எஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி என்கின்ற ஸ்லோகம்தான் இதற்கு பிரமாணம் ஆழவந்தாருடைய சரம திருமேனியை சேவிக்கும் பொழுது மூன்று விரல்கள் மடங்கி இருந்த அந்த சமயத்தில் அவருடைய எண்ணங்களை சொல்லி அத அதை நிறைவேற்றின பெருமை ஸ்ரீராமானுஜருக்கே சேரும் பகவத்கீதைக்கு ஆச்சரியமான விலக்கணமான அதாவது ஒரு சங்கிரகமான கீதார்த்த சங்கிரகம் என்று ஒரு கிரந்தத்தை அருளியுள்ளார் தத்துவமுக்தா கலாபத்தில் சுவாமி தேசிகன் நாதோபத்யம் பிரபுர்த்தம் பஹுவிருபட்சிதம் யாமுனேய பிரபந்தை திராதம் சமயக்கியதி இந்திரைஹி இடமகிலமஹா கர்ஷனம் தரிசனம் நகா என்று சுவாமி புகழ்கிறார் ஆடவந்தாருடைய சதுர்ஸ்லோக்கி அத்தியத்புதமானது அதுக்கு காந்தாச்சதுஸ்லோக்கி என்பதாக பெயர் ஆகத் அரவிந்தரிவாசினீம் அசேஷ ஜகதீசித்திரீம் வந்தே வரதவல்லபாம் என்கிற ஒரு ஸ்லோகமும் அங்கனுஷ்டுப்புல இருக்கிறது ஆனால் காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்று அந்த ஸ்ரீதித்தேவத நாமதே பகவதி ப்ருமக்கதன் துவாமியம் என்றெல்லாம் பிராட்டியினுடைய பெருமையைப் பேசினார் ஸ்தோத்ர ரத்னம் என்கிற ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம் நன்றாக அதை கற்றுக்கொண்டு தினமும் அனுசந்தானம் நாம் வாஸ்தவமாக பண்ண வேண்டும் அதில் எவ்வளவோ ஸ்லோகங்கள் இருக்கின்றன ஆனால் ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந அரவிந்தே அக்கிஞ்சனோனிய ட்வாதமூலம் பிரபே அகத்ரிமத்தரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்தம்தம் பிதாமம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதமத்வத்திந்தயித்வா என்று இந்த ஸ்தோத்திரத்திரம் முடிவடைகிறது ஆக விசேஷமாக திருவேங்கடமுடையானுடைய சந்நிதியில் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அந்த சந்நிதி இருக்கிறதே அது பக்கத்துல ஒரு இடம் ஒரு ரூம் இருக்கிறது பிரகோஷ்டம் அதற்கு யமுனைத்துறை என்று பெயர் அங்கிருந்துதான் நித்தியபடி திருவேங்கடமுடியானுக்கு பூக்கூடை அங்க வந்து பிரதட்சிணமாக கொண்டு வரப்படுகிறது ஆக நாம் ஆடி உத்தராசாலா நட்சத்திரத்தில் ஆழவந்தாருடைய திருநக்ஷத்திரத்தில் நாம் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரங்களை எம்பெருமான் முன்னிலையில் சேவித்து ஸ்ரீயப்பதியினுடைய அருளைப் பெறுவோமாக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம